ஏன்னா நபிகள் நாயகம் குறித்து இந்த ஒரு கருத்தை பரப்பினால உலக நாடுகளில் இந்தியாவுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாயிருக்கு. நாம் தமிழர் கட்சி எப்படி அதை கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்கேன் நான். அது அவசியமற்றது. இது வந்து எப்போவோ இந்த இந்த மாதிரி பின்விளைவே நான் எதிர்பார்த்தேன். பாபர் மசூதி தீர்ப்பில் பரதா பிரச்சனை இல்லை, மாட்டுக்கறிதுங்கிறதுக்கு அடித்து கொலை செஞ்சுது, அது அப்போவே இதை எதிர்பார்த்தேன். இது வந்து அவசியமற்றது. நீங்கள் வந்து ஒரு கோட்பாட்டை ஏற்றுக்கணும், உங்கள் மதம் சிறந்தது வழிபடு, எங்கள் மதமும் சிறந்தது வழிபடுங்கிற தத்துவத்தை ஏற்கணும். அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி மாட்டுக்கறி ஏற்றுமதியில் முதலிடத்தில் இருக்கிறேன்னு பெருமை பேசுகிறீங்க. 24 லட்சம் டன் ஏற்றுமதி செய்கிறீங்க ஒரு ஆண்டுக்கு, அதில் தான் அதிகமாக அந்நிய செலவணி ஈட்டுருங்க. பால் ஏற்றுமதி மாட்டுக்கறி ஏற்றுமதியில் அதெல்லாம் எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறீங்கன்னா இஸ்லாமிய கிறித்தவ நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறீங்க. எல்லா நாடுகளோடவும் நீங்கள் வர்த்தகம் தொழில் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை போட்டிருக்கீங்க. அப்புறம் இங்கிருந்துக்கிட்டு தேவையில்லாமல் நீங்கள் நபிகளை ஏன் பேசணும்? அது பேசுகிறதுனால இப்போ என்ன அவன் பொருளாதார தடையை விதிச்சுட்டாங்க, வச்சுக்கிடுவோம், நம்ம பொருட்களை வாங்குறதுலேன்னு முடிவெடுத்துட்டாங்க. அங்கே போய் சார்ந்து வாழ்கிற வேலை பார்க்குற நம்ம பிள்ளைகளெல்லாம் வெளியேற்றிட்டாங்க. நீங்கள் அதுக்கு வேலை கொடுக்க இட வேலை வாய்ப்பு வச்சுருக்கீங்களா சொல்லுங்கள். இப்போ ஒரு வேலை நாங்கள் இருந்து எண்ணெய் உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலை என்ன நிலையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தரலை, அப்புறம் மறுபடியும் எல்லோரும் கால்நடையாகவும் கட்ட வண்டியாகவும் போகிறதா, கட்ட வண்டியிலையும் போகிறதா, என்னது? உடனே அவங்க ரியாக்ட் பண்ணி பின்விளைவை காட்டினோடனே அது அது வந்து அக்கட்சி விட்டு நிற்கிறது, அது அப்படியா நாங்கள் எல்லா மதத்தையும் நேசிக்கிறோம் மதிக்கிறோம், அதெல்லாம் அது எப்பவும் இருக்கணும்ல. தேவையில்லாத வேலை இதெல்லாம். இது மாதிரி இந்த மாதிரி தொடரும்போது என்ன ஆயிரும்னா, உலக நாடுகள் நம்மளை கைவிடும்போது தனிமைப்படுத்தப்பட்டு பெரிய பொருளாதார சிக்கலை, ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் நம்ம இருக்கிறோம், அது பெரிய சிக்கலை நம்ம எதிர்கொள்ள வேண்டியது வரும். இலங்கை மாதிரி ஒவ்வொரு நாடாக கையேந்திராம பாருங்கள், அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. சார், ஆன்லைன் சுதாட்டத்தில் மாணவர்கள் முதல் காவல்துறையை சார்ந்தவர்கள் வரை இருந்துகிட்டே இருக்காங்க, இது குறித்து எந்த விதமான தடையும் தமிழக அரசு அறிவிக்கிற மாதிரி தெரியல. அது அந்த நேரம் நாங்கள் போராட்டங்கள் எடுத்தோம், அறிக்கை கொடுத்தோம், முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போனோம், முதல்வர் வந்து அதை நான் கவனிப்பேன் தடையை கொண்டு வரும்னாங்க. ஆனால் அதை கண்டு வரல. நேற்று கூட ஒரு பெண் இறந்துருக்காங்க பாருங்கள், அதில் என்ன போடுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். நம்ம ஒரு திண்ணையில் உட்காந்து விளையாண்டால் அது ஒரு பெரிய சூதுன்னு சொல்லி சிறைப்படுத்தினது போக, இப்போ ஆன்லைன் சூதாட்டம் நீங்கள் வாங்கினா அதில் என்ன கொடுமைன்னா, நாட்டின் புகழ்பெற்ற நடிகர்கள் விளையாட்டு வீரர்கள்லாம் வந்து ரம்மி சாம்பியன் ஆகிருப்பேன் அப்படிலாம் பேசுகிறது என்ன ஆயிருதுன்னா அது ஒரு குற்றம் இல்லைன்னு வருது. அது கீழே பொறுப்பு துறப்பை படித்து பாருங்களேன், அதில் போட்டிருக்குது பாருங்கள், பொறுப்பு துறப்புன்னு போடுது. இதில் பணம் இழக்க வாய்ப்பு இருக்கிறது, நீங்கள் இதுக்கு அடிமையாகிடலாம், அதால் அது வந்து நீங்கள் கவனமாக பொறுப்பை உணர்ந்து விளையாடுங்க. அடிமையாயிருவான், அதுக்கு அடிக்ட் ஆயிடுவான்னு சொல்கிறீங்க, அதனால் பெரும் பொருள் இழப்பு பணம் இழப்பு ஏற்படும் சொல்கிறீங்க, அப்புறம் அதுக்கு விளையாடணும்னு சொல்கிறீங்க. அப்புறம் பொறுப்பாக விளையாடுன்னு சொல்கிறது ஒரு பொறுப்பு, எப்படி பொறுப்பாக விளையாடுறது? அந்த பாருங்கள், அந்த அம்மா வச்சுருந்த நகைப்புறம் வச்சு விளையாடி தோத்துட்டவுடனே அது இந்த தற்கொலை பண்ணி குழந்தை குடும்பத்தை விட்டு செத்து போச்சு. இது மாதிரி எத்தனை மரணங்கள், சூதாட்டம் தெரியுது, அது வந்து இங்கே நீதிமன்றம் சொல்லுது விளையாட்டுன்னு சொல்லுது அப்படின்னா விளையாட்டில் எப்படி பொருள் இழப்பும் உயிரிழப்பும் எப்படி வரும் விளையாட்டில் சொல்லுங்கள். அப்படி வர்றத பொருள் இழப்பும் உயிரிழப்பும் வர ஒன்ற விளையாட்டுன்னு எப்படி எடுத்துக்கிறது பேசு? அப்போ குத்தி குத்தி விளையாடுறாங்க, கொன்று கொன்று விளையாடுறாங்க, அதுவும் விளையாட்டு தான் சொல்கிறத, அப்படி கொலை பண்ணுறத. அதே அரசு வந்து தலையிட்டு இந்த என் மாநிலத்துக்குள்ளே இந்த ஆன்லைன் இந்த சூதாட்டம் கிடையாது, ஆன்லைன் மூலமாக விளையாடுற அந்த சூது கிடையாது தடை அப்படின்னு அதுக்கு போடணும், கொண்டு வரணும். சார், உயர்நீதிமன்றம் அறிவித்த 18,000 ரூபாய் சம்பளத்தை தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கணும்னு தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிட்டு வராங்க, இதை பற்றி நீங்கள்? அவங்களுடைய கோரிக்கையிலே முதன்மையானது வந்து பணி நிரந்தரம் தான். நான் அந்த போராட்டத்தில் பங்கேற்றேன், அவங்களுக்கு ஆதரவாக நின்றேன், நிற்பேன். அதில் என்னென்னா அவங்க கேட்குறது இந்த ஊதிய உயர்வோட பணி நிரந்தரம், நிரந்தரமாக பணி எங்களுடைய வேலையை உறுதிப்படுத்துங்கன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே முதலாளிக்கு வந்து தனியார் முதலாளிக்கு ஒப்பந்தம் கொடுத்துட்டீங்க, நாளைக்கு இன்னொரு முதலாளிக்கு கொடுத்தீங்கன்னா என்னைய வேலைக்கு வைப்பாரா, புதுசாக வேற ஒருத்தர் ஆள் வேலைக்கு எடுப்பாராங்கிற ஒரு அச்சம் வருது இல்லை. அதனால் அவங்க கேட்குற கோரிக்கை மிக நியாயமானது, அந்த கோரிக்கையை அரசு தலையிட்டு நிறைவேற்றி கொடுக்கணுங்கிறத எங்களுடைய. அதை எப்போ சொல்கிறீங்க? இவ்வளோ காலம் நாங்கள் அது சத்து இல்லாததே குடிச்சிட்டு இருந்தோமா? அப்போது சொல்லுவாங்களே இந்த மாத்திரையை சாப்பிடாதீங்கன்னே 100 வருஷமாக சாப்பிட்ருந்தோமாப்பா, அப்புறம் தடை விதிப்பாங்க இந்த மாத்திரையை சாப்பிடாதீங்க, அது மாதிரி தான் இந்த கருத்தை நான் பார்க்குறேன். அது முதல்ல சோதிச்சிருக்கணும்ல, இதை சோதிச்சு இதெல்லாம் குழந்தையை சாப்பிடாதீங்க, பெரியவர்களும் முதியவர்கள்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. இப்போ வந்து அது சத்து இல்லாத ஒரு உணவுன்னா எப்படி? தமிழகத்தில் தினந்தோறும் ஒரு கொலை நடந்து வருது. என் தம்பி தான் சொல்லிட்டு இருந்தா, 20 நாளில் 18 கொலை விழுந்திருக்குதுன்னு செய்தி ஊடகங்கள் படிக்குது. அதை ஐயருங்க,
20 கொலை ஆயிடுச்சு. அதை நான் சொன்னதுக்கு தான் அவர் யார் டிஜிபியா இல்லை சார் கமிஷனர் சொல்கிறாரு. அது இல்லை 10 கொலை தான் விழுந்திருக்கு, அது 18 சொல்கிறாங்க. புள்ளி விவரம் தவறாக சொல்லிட்டோங்கிறாங்க. இது 10 கொலைனாலும் அது கொலை இல்லையா என்ன? ஆனாலும் நம்ம அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இதுவரை காவல் நிலைய மரணமே 9 மரணம் நிகழ்ந்திருக்கு இந்த ஓராண்டு இவங்க பொறுப்பேற்றதுலேருந்து. அது ஆனால் கேளுங்க, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது, மக்களின் காவலர் எங்கள் அரசு தான் சொல்லுவாங்க. அது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் 18, நீங்கள் 20 கொலையாயிருச்சுங்கிறீங்க. அது திராவிடம்ங்கிறது சமஸ்கிருதம், மாடலுங்கிறது இங்கிலீஷு, வாழ்க தமிழ்னு நம்ம சொல்லிட வேண்டியதுதான். திராவிட மாடல் தான், திராவிட ஆட்சி அப்படின்னா கூட திராவிட ஆட்சி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். மாடல் தான் அது, சாம்பிள் மாடல்னா என்ன, எக்ஸாம்பிள் தானே. இப்போ வந்து இவர் வந்து புடவை கடைக்கு ஒரு மாடலாக வருவார், இந்த புடவை கட்டுங்கள் அப்படின்னு. இவர் இந்த பர்பஸை போட்டு பல்லு வளர்க்குங்கன்னு ஒரு மாடல் வருவார். அது மாதிரி இது ஒரு மாடல், இது திராவிட மாடல். இப்போ தம்பி கேட்குறாருல, அண்ணா 20 நாளில் 20 கொலை விழுந்துருக்கு, இது திராவிட மாடல். அதுதான் அவங்களுக்கு கஞ்சா வந்து லட்சக்கணக்கான கிலோ பிடிக்கப்பட்டிருக்கு கஞ்சா, அது திராவிட மாடல். அது ஏற பண்ணுறது சொல்லுங்க. எங்களோடு சேர்ந்து ஈழத்திற்காக சீமான் போராடுவார் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளது, வாய்ப்பு இருக்கிறது? முதல்ல தம்பி அண்ணாமலைக்கு ஒன்று சொல்ல வரும்னா, அவர் வந்து அவரே முதலாளி மாதிரி பேசிட்டுருக்காரு. அவர் கிடையாது முதலாளி, அவர் ஒரு மேஸ்திரி, தமிழ்நாட்டு மேஸ்திரி அவர். அவர் டெல்லிக்கு காவடி தூக்குற ஒரு அடிமை. இது அமித்ஷா மோடி சொல்லணும் எனக்கு, நாங்கள் தான் வந்து ஈழத்தை பேசுகிறோம். 8 வருஷமாக பேசாத நான் ஐயா நரேந்திர மோடி இனிமேல் எங்கள் ஈழத்தை பற்றி பேச போகிறாரா? இல்லை அவர் இப்போவாது பேச சொல்லுங்க, நான் வந்து ஈழம் பெற்றுக் கொடுப்பேன், தனித்தமிழெலாம் அமைச்சு கொடுப்பேன். அங்கே போகும்போது கூட எங்களை பற்றி எங்கள் மக்களை பற்றி ஒரு வார்த்தை பேசலை, செய்யலை, இதுவரைக்கும் பேசலை. அவர் என்னமோ திடீர்னு வந்துக்கிட்டு ஈழத்துக்கு என்னோட சேர்ந்து போராடுவாங்கன்னு. நீங்கள் ஒருவேளை பாரதிய ஜனதா ஐயா ஸ்டாலின் அவர்களோட திமுகவோட கூட்டின்னு வைக்கலான்னு முடிவெடுத்துருச்சுன்னா, தம்பி அண்ணாமலையை வந்து கழட்டி விட்டு வேறு தலைவரை போட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் அவருடைய இருப்பு. அதுக்குள்ளே அவர் ஏதோ சொல்கிறார் ஒரு கருத்து, நம்ம கேட்டுக்கிற வேண்டியதான். எதை அது திடீர்னு அவர் ஈழத்து மேலே பாசம் வந்துடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எதுவும் செய்ய வேணாம். எங்கள் இயக்கத்தின் மீது, அங்கே தமிழீழ மக்களின் தேசிய இராணுவமாக இருந்த விடுதலை புலிகள் மீது நீங்கள் சுமத்தி இருக்கிற தடையை நீக்குங்க, மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோன்றோம். அதை நீக்குங்க, குறைஞ்ச பட்சம் கடவு சீட்டை முடக்கி வச்சுருக்கீங்களே அதையாவது விடுங்க, அதையாவது நீக்குங்க. தடையை நீக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்ஜிடி இல்லைங்கிறீங்க, விடுதலை புலிகள் இல்லை, தடையை நீக்குங்க. அது ஒரு தேசிய இனத்தின், தமிழ் தேசிய இனத்தின் தொன்மை இனத்தின் மீது சுமத்தப்பட்ட அவமானமாக, திணிக்கப்பட்ட அவமானமாக நாங்கள் கருதுகிறேன், நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா அதனால் நாங்கள் ஏதிலிகளாக வாழ முடியாத நிலையில் இங்கே வரும்போது கூட 70 குடும்பங்கள் வந்திருக்கு, அத்தனையும் சிறைப்படுத்தப்பட்டிருக்குது. ஏன்னா நாங்கள் தமிழர் என்றாலே அது நீங்கள் பயங்கரவாதியாக பார்க்குற போக்கு இருக்குது. காரணம் இந்த தடை தான், அதை நீக்குங்கன்றோம். நீங்கள் அப்புறமா எங்களுக்கு செய்யுங்க, சரி அதை விடுங்க. 30 வருஷம் 2 தலைமுறையாக இங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல நாங்கள் ஏதிலிகளாக, முகாம்களில் எங்களுக்கு குடியுரிமை கொடுங்க. நான் கேட்குறேன் தம்பி அண்ணாமலைக்கு, திபெத்தியனுக்கு இந்த நாட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இந்திய நாடு என் நாடு, பாரத நாடே பைந்தமிழர் நாடு. இதை நான் சொன்னால் நீங்கள் நம்பாமல் இருக்கலாம். இந்த நாட்டின் அறிவாசன் ஆனால் அம்பேத்கரே வலியுறுத்துகிறாரு. அதை ஐயா ஜோதிபாசன், ஆமாம் அம்பேத்கர் சொல்கிறது சரிதாங்கிறாரு. இது என் நாடு, இமை வரை பரவி வாழ்ந்தவன் நான். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் குரும் நல்லுலகன்னு பாடுது. நீ வடவேங்கம்னா திருப்பதி நினச்சிக்கூடாது, வடனா இடம் வெங்குனா வெப்பம், அது தக்கான பீடபூமியை சொல்லுது. அவ்வளோ தூரம் பறவை வாழ்ந்த எனக்கு வந்து நீங்கள் என்ன முன்னுரிமை கொடுத்துருக்குறீங்க? என் மக்களுக்கு இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக குடிகள் தமிழர்கள் நாங்கள். இந்த நாடு வெள்ளையன்ட்டு அடிமைப்படும் போது செக்கிழுத்து சிறைப்பட்டு தூக்குல தொங்கி நாங்கள் ரத்தம் சிந்தி போராடி இந்த நாட்டின் உரிமையை பெற்றிருக்கோம், விடுதலையை பெற்றிருக்கோம். அதில் எங்களுக்கு இருக்குது. ஆனால் சிங்களன் கூட நிற்கிற, திபெத்தியனுக்கு குடியுரிமை கொடுக்குற, வணிக வளாகம் கட்டுற, திரையரங்கு கட்டி கொடுக்குற, கல்லூரி கட்டி கொடுக்குற, இனி திபெத்திய தனி நாடானாலும் அவன் போக வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ வசதியாக வச்சுருக்க, என்ன என்னவா வச்சுருக்க? என் ரத்த உறவுகளை, என் தொப்புள் குடி உறவு, நாங்கள் ஒரே இன சொந்தங்களை நீங்கள் எப்படி வச்சுருக்க? ஆனால் என்ன இந்துங்கிற, இந்து ஈழம், இந்து ரத்தம்ங்கிறீங்க. நான் செத்துவில் சிந்தும் போது அது இந்து ரத்தமாக படலையா? அப்படின்னா நான் இந்துன்னா ஏன் எனக்கு குடியுரிமை இல்லை? பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்து வருகிற இந்துக்கு இருக்குது, பௌத்தனுக்கு இருக்குது, சீக்கியனுக்கு குடியுரிமை தரப்படும்ங்கிறீங்க, கிறிஸ்தவருக்கு கொடுக்கப்படுங்கிறீங்க, இஸ்லாமியருக்கு இல்லைன்றீங்க, அது மாதிரி தானே எண்ணப்படுத்துறீங்க? நான் இந்துனா ஏன் இவ்வளோ காலம் நீங்கள் குடியுரிமை கொடுக்குறீங்க? முதல் அந்த குடியுரிமையை பெற்றுக் கொடுங்க, இரட்டை குடியுரிமை கொடுங்க.
விரும்புவரை என் மக்கள் இங்கே இருக்கலாம், தாயகம் போகலாம்னா போகலாம், ஒருவேளை அங்கே வாழ முடியாத சூழ்நிலை வந்தால் இங்கே வந்து மறுபடி குடியுரிமை இருக்குது, வாழலாம்ங்கிற நிலை இரட்டை குடியுரிமை கொடுங்க. அதனால் என்ன இழப்புன்னா, என் பிள்ளைகளை அருமையாக படிப்பாங்க, மிகச்சிறந்த நீச்சல் வீராங்கனையாக வருவாங்க, மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய வீரனாக வருவான், ஆனால் அவன் வந்து அதில் போட்டியில் பங்கேற்க முடியாது. காரணம், நான் அகதி, எனக்கு குடியுரிமை கொடுத்துட்டா என் பிள்ளைகள் வந்து சிறந்த விளையாட்டு வீரர்களாக வருவாங்க. இப்போ என் தம்பி வந்து அயர்லாந்தில் குடியுரிமை பெற்றிருக்கிறான், அவன் மகன் வந்து அயர்லாந்து நாட்டுக்கு அவன் டென்னிஸ் ஆடுறான், அயர்லாந்து நாட்டில் இல்லை பிரிட்டனில், எங்கள் பிள்ளைகள் இராணுவத்தில் பணி செய்கிறாங்க, எங்கள் பிள்ளைகள் விளையாட்டு அணியில் இருக்கிறாங்க, ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு தரலையே. அப்புறம் நீ என்ன எனக்கு இளம் பட்டு கொடுக்க போற? முதல்ல இங்கே குடியுரிமை விடு, விடுதலை புலியின் மீது தடையை நீக்கு, மீதியை நாங்கள் பார்த்துக்கிறோன்றோம். சும்மா பேசக்கூடாது, எங்களோட வந்து சேர்ந்து பேசு, உங்களோட சேர்ந்து பேசுன்னு. திருப்பத்தூர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில செய்தியாளர்களை உரிமையில் பேசினத பேசியிருக்காரு திரு அமித்ஷா. என்ன பெரியவர் ஐயா பேசியிருப்பார் கோபத்தில், அந்த மாதிரி பேசினது பேசியிருக்கிறது தவறு தான், தவிர்த்திருக்கலாம். ஒரு பொறுப்புள்ளவர், ரொம்ப பெரிய மூத்த அமைச்சர், தவிர்த்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். திமுகவில் தொடர்ந்து அமைச்சர் பதவியில் இருக்கிறவங்களும் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களும் தொடர்ச்சியாக பட்டியலினத்தவரை ஈடுபடுத்தி பேசி வராங்க சார். அதை எனக்கு கேட்கக்கூடாது, நீங்கள் ஏன் அவங்ககிட்ட தான் பேசணும். அவங்க வந்து தொடர்ச்சியாக அப்படி பேசி வர்றாங்க, அதை வந்து அரசுக்கு முதல்வர் வந்து கவனத்தில் எடுக்கணும். அவங்க தான் சமூக நீதிங்கிறாங்க, சனாதனத்தின் எதிரிங்கிறாங்க, இதுதான் சமூக நீதியான்னு நீங்கள் கேள்வி எழுப்பணும், நீங்கள் தான் எழுப்பணும், நீங்கள் தான் விவாதம் வைக்கணும், தர்க்கம் வைக்கணும். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்படணும்னு சொல்லி போன முறையே ஆட்சியில் இருந்தவங்களை எதிர்த்து போர்டு பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணார் திரு முதல்வர் மு க ஸ்டாலின். இப்போது அவர் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறார் இதை குறித்து உங்களுக்கு? 2016 தேர்தலில் வந்தவொடனே நாங்கள் மதுக்கடைகளை மூடுவோம்னு சொன்னாங்க. 21 அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை அவங்க வைக்கலை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மதுவால் வர வருமானத்தை வச்சு தான் அரசு நிர்வாகம் நடக்குது. ஏற்கனவே வந்து 700,000 தொட்டுருச்சு, 700,000 கோடியை தொட்டுருச்சு கடன், ஒவ்வொரு துறைக்கும் பெரிய இழப்பு இருக்குது. இதில் இந்த மதுவை வச்சு தான் அரசு நிர்வாகமே நடந்து கொண்டிருக்கு, அதனால் அவங்க மூட மாட்டாங்க. மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு திட்டம் இல்லை. உலக பிற பெரிய பெரிய மேதைகளெல்லாம் கொண்டாந்து ரகுராம் ராஜன் இவங்களெல்லாம் கொண்டு வந்து போட்டு ஒரு குழுவை போட்டாங்களே ஒழிய பொருளாதார மேம்பாட்டுக்குன்னு, என்ன திட்டம் இருக்குது? இந்த ஓராண்டுகளை என்ன செயல்பட்டுருக்கு? அதனால் மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு இவங்ககிட்ட திட்டம் இல்லாதனால இந்த சாராயத்தை தான் கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க, வேறு வழி கிடையாது. அதெல்லாம் வந்து திராவிட மாடலில் வருது. அது எப்படின்னா, மக்கள் வாழ்விடங்களை இடித்து தள்ளுவது, பசுவுக்கு மடம் கட்டுவது, இறந்து போன யானைகளுக்கு மண்டபம் கட்டுவதுலாம் வருது. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுடைய நந்தன் வந்து தெற்கு வாசல் வழியே நுழைஞ்சிட்டான்ட்டு அவன் வந்து தீண்டாமை பட்டுருச்சுன்னு தீண்டாமை சுவர் எழுப்பி வச்சுருக்காங்க. அதை இடிச்சுட்டு முதல்ல எங்கள் மூதாதை நந்தனுக்கு ஒரு மணிமண்டபம் நினைவு மண்டபம் கட்டுங்க, அப்புறமா நீங்கள் யானைக்கு கட்டுறது. உயிரோடு இருக்க யானைகளை கொன்று ஒன்று இது வரைக்கும் எத்தனை 1000 யானைகள் இறந்துருக்குது, அதை பாதுகாக்கிறத விட்டு இறந்து போன கோயில் யானைகள் இருக்குது. அதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு பரிகாரம் சொல்லுவாங்களா ஐதீகம், அதெல்லாம் கடைப்பிடிச்சா நம்ம இப்போ ஆட்சி உடம்பு நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீங்க, பதவி நீடிக்கும். இப்படி எவனாவது ஜோசியக்கரப்பையை சொல்கிறத கேட்டு செய்யுது. அந்த அம்மாவுக்கு அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறது கிருஷ்ணன் மேனனா? அப்படி தான் ஒருத்தர் இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அது மாதிரி இந்த இங்கே எந்த மேனன்னு தெரியல, ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். திராவிட மாடல் ஆட்சியில் சேகர் பாபு வந்து தீட்சிதர்களால் புறக்கணிக்கப்பட்டார், நாம் தமிழர் கட்சியில் தீட்சிதர்களால் புறக்கணிக்கப்பட்டார், மரியாதை கொடுக்காமல் புறக்கணிக்கப்பட்டார். அவமானத்தில் அப்படி பதவி விலகிடுவாரா?